உங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு அவ்வளவு தூரம் பிடிக்கல. என்ன சொன்னா, கிட்டத்தட்ட 80 பேர் இருக்கிற வகுப்புல நீங்களே பாக்கலாம் என்ன விட்டு கழிச்சா. எனக்கு பாத்துட்டு அனனியன் இருக்கிறான், ரெண்டு பேரும் எங்க சரி அனனியன் சேர்த்தா 28 பேர். சரிதான், இதுல எனக்கு வேண்டிய ஆக்கள்னு சொல்லி ஆக்களும் ஏடென் காரரையும் சேர்த்தா சரியான குறைவு. சுவேதன் இருக்கிறான், நிதீசனை விடுவோம். நிதீசனை விடுவான், ஜூட் சரோன். ஜூட் சரோனும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏடென் வகுப்புக்கும் பாருங்க. இந்த வகுப்பு என்ன நீங்க கதைக்கலாம். இப்ப மாகாண வகுப்புக்கு வார வழியா இந்த வகுப்புக்கு வார இல்லையா? அப்படியா இல்ல, சரியான குறைவா இருக்கு. இயர் சிக்ஸ்ல எல்லாம் ஃபுல், இயர் சிக்ஸ் செவன் எயிட் ஃபுல் முழு பேரும் வந்துட்டாங்க. நைன்ல கொஞ்சம் பேர் வேற இல்ல, நான் சொல்லல, டென் முழு பேர், 11ல இப்படி இருக்குன்னு சொன்னா மாகாண வகுப்பாளர் வர்ற இல்லையா அது பாக்குறமன்றவாடியா இல்லாடி இந்த நேரம் தெரியலையா என்ன பிரச்சனை? ஆ, வந்தாக்கள்ட கேட்டு பிரயோசனம் இல்லானா? உங்களோட கழிச்சிருப்பாங்களானே ரவுராம் அல்லது சிவானி அபிஷேக் இல்ல படம் பார்த்துட்டோம், கொஞ்சம் படம் பார்த்து நாங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 15-16 படத்துக்கு மேல பார்த்துட்டோம். இந்த படத்துல ஒவ்வொரு தர லைன்ல இருக்கிற ஓர்டர்ல ஒவ்வொரு தர கேள்வி கேட்கிறேன். சரிதானே, விடையா சொல்லுங்க, விட சொல்லாதாக்கள் வெளியில போகணும். நிதீசன் இதுல இருக்கிறவர் யாரு? தொலாமி. தொலாமி, தொலாமின்ற சிறப்பு என்ன நிதீசன்? இலங்கையை தப்புறவேன் என குறிப்பிட்டார். உலக படத்தை முதல் முதல் வரைந்தவர், இலங்கையை என்னென்று அழைத்தவர்? தப்ரபேன் என்று அழைத்தவர். இவர் வாழ்ந்த நாடு எது? அலெக்சாந்திரியா. இவற்ற சொந்த ஊர் எது? ரோம். என்ன ரோம்? சரி, இரண்டாவது விடயத்துக்கு வருவோம். இரண்டாவது விடயத்துக்கு வந்தா எஸ்தர். இதுல காட்டி கல்வெட்டது என்னது கேட்கிற மூன்று பேர் ஓட்டம் கட்டிட்டாங்க, லோப் அவுட். சரி, இதுல இருக்கிறது என்னது? எஸ்தர் சொல்ல இல்ல, ஜூட் சரோன் சொல்லும். இதுல இருக்கிறது என்னது? பனாகடு வசப்பு சாசனம். இதை உருவாக்கியவனாரே? முதலாம் விஜயபாகு. முதலாம் விஜயபாகு இந்த பனாகடு வசப்பட உருவாக்கியதன் நோக்கம் என்னது? சொல்லுமே. சித்தரம்பி புத்தநாயக்காவுக்கு தனக்கு உதவிய சித்தரம்பி புத்தநாயக்க வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் தொடர்பாக இதுல குறிப்பிட்டான். சரியா? வரலாறு அவருக்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்ட முதலாம் விஜயபாண்ட வரலாறு உள்ளடக்கம் தானே மச்சான்? வரலாறு படிக்க இலக்ஷன் பிரதானமான நோக்கம் படிக்க, இரண்டாவது சப் நோக்கம் சந்தோஷமா இருக்கலாம். அப்ப இதுவும் அதுக்குள்ள உள்ளடக்கம். சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். மூன்றாவது, மூன்றாவதால் இப்ப நிக்கிறதன் படி அபர்ணா. அபர்ணா, இந்த கல்வெட்டை அமைத்தவன் யார்? கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்ல. நிசங்கமல்ல மன்னன். இந்த கல்வெட்டுல இருக்கிற உருவங்கள் மூன்று சொல்லுங்க. யானை, அன்னம், லட்சுமி. ரைட். இதுல எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? ராமி எழுத்துக்கள். இது எந்த ராஜ்யத்துக்குரியது?
உலகராஜ்யம் இதின் முக்கியத்துவம் என்ன இது நீண்ட அல்லது மிகப்பெரிய கல்வெட்டுன்னு சொல்லப்படுது ரைட் வெரி குட் சிவானி அடுத்தது இது என்ன சிவானி சிவானி விளங்கல இது என்னது முதலாவது நாங்க சொல்லுவோம் நாணயம் என்று சொல்லுவோம் என்ன என்ன நாணயம் காகபாணி என்று சொல்லுவோம் என்ன இது எங்க மீட்கப்பட்டது அம்பாறையில் உள்ள ராஜகல என்ற இடத்துல சரியா சரி அடுத்தது இப்ப அடுத்த ஜூட் சரௌண்ட கேட்டேன் சிவானிட்ட கேட்டேன் அபர்ணாட கேட்டேன் அகிசயன் அண்டன் அகிசயன் என்ன இது விளங்கல சிவானி உங்களோட மைக்கில் ஏதாவது அப்செட் போல இருக்கு சட் பண்ணுங்க சரி அடுத்தது அது என்ன அது ஆற கேட்டேன் அந்த கேள் அகிசயன் சொல்ல அகிசயன் சரி மிருதாஞ்சன் சொல்ல குதிரை தலையும் மனித உருவம் இது எந்த விகாரையில் உள்ளது என்னது இசுரமுனிய விகார இதுல இந்த குதிரை தலை என்னத்தை குறிக்குது அக்னி தெய்வம் அக்னி தெய்வத்தை இந்த மனித உடல் என்னத்தை குறிக்குது அர்ஜுனன் தெய்வத்தை ஓகே இது எந்த நூற்றாண்டு குறியாத ஏழாம் நூற்றாண்டு குறியாது சரி அடுத்தது என்ஜினியர் விபீஷன் இது என்ன இது பாகியங்களை பாகியங்களை என்னது பாகியங்களை குஞ்சிய போவாங்கள இது எந்த காலத்துக்குரியத வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வெரி குட் இங்க கிடைத்த ஆதாரம் என்னது கலவச்சு சொல்ல மண்டோட்டுக்கு செந்நிறம் பூசி புதைக்கப்பட்ட மாவட்டத்துல இருக்குது களத்துறை களத்துறை சில பேர் புத்தகத்தை ஓபன் பண்ணி வச்சுட்டு சொல்ற மாதிரி கிடக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க மேசியில பாப்பம் மேசியில பாப்பம் வீடியோ ஆன் பண்ணுங்க என்ன காணல வீடியோ ஆன் பண்ணுங்க தீபிகா ஆர் யூ ஸ்லீப்பிங் காயா ஐசேன் சுவேதன் ருணி உடனே போடுங்க எனக்கு வீடியோ வேலை செய்யல என்ன போட்டீங்கன்னா சரி பிரச்சனை முடிஞ்சு ஓகே ஓகே சரி அப்ப பிரச்சனை இல்லை இப்ப எங்களுக்கு தெரியுதானே ஓ மேசையில புத்தகம் இல்லை ஓகே ஓகே ஐம் வெரி சாரி ஆதி சரி ஓகே ஓகே ரைட் அப்ப நான் கதைக்கு வருவோம் அடுத்த கதைக்கு வந்தோம்னு சொன்ன இது எந்த அளவு திட்டத்தில் அமைக்கப்பட்டது ஆதி ஆதி இது எந்த அளவுல அமைக்கப்பட்டது ஆதி இது எந்த அளவுல அமைக்கப்பட்டது நாலு லட்சம் அஞ்சு சென்டிமீட்டர் கூட புரியாது இது எந்த காலத்து புரியாது இது எந்த காலத்து புரியாது காலத்து புரியாது சரியா
அப்ப இதன்ற அளவு 4.5 சென்டிமீட்டரை விட சிறியது. வெட்ட கொத்த உரிக்க பயன்படுத்தப்பட்டது. கருங்கல், மஞ்சள் நிற பளிங்குக்கல், கருங்கல் அல்லது பல்வேறுபட்ட பெயர்களால அழைக்கப்பட்ட கல்லால இது என்ன செய்யப்பட்டிருந்தது, தயாரிக்கப்பட்டிருந்தது. நிலக்கண்ணாடி சார். என்ன வந்து விட, இது நிலக்கண்ணாடி சார். நிலக்கண்ணாடி, ஓகே, வெரி குட். இதை கதைக்கு வரும். இது என்ன, வரலாறுக்கு முற்பட்ட கால மனிதனால் பயன்படுத்தப்பட்ட மாலை. சரி, இது மரண சடங்கு பற்றிய ஆதாரம். மடக்கு எனப்படும் மட்பாண்டம். அடுத்தது, இது ஆறால பயன்படுத்தப்பட்டது, பரிமாக்களால. பரிமாக்களால பயன்படுத்தப்பட்டது. இந்த இந்த மயானம் எங்க மீட்கப்பட்டது, மாத்தளை மாவட்டத்தின் அம்புள்ள என்ற இடத்தின் இப்பன் கட்டுவ என்ற இடத்துல. பாருங்க, நான் சொன்னது கனவேர் ஸ்கூல்ல போய் சொல்ல டீச்சர்ஸ் பிள்ளையன்னு சொன்னவையா, இதுல என்ன பிள்ளை இருக்கு, 4 கல்ல, இஞ்சால ஒரு கல்லு, இஞ்சால ஒரு கல்லு, இஞ்சால ஒரு கல்லு, இஞ்சால ஒரு கல்லு, 4 கல்ல வச்சுட்டு இதுல பொடிய போட்டு எரிச்சார்கள், இதுல பொடிய போட்டு தாட்டார்கள், பொடிய போட்டு எரிச்சார்கள். இதுக்குதான் என்ன பேர், கல்லறை மயானம். இதுதான் என்ன பேர், களிமண் ஓட மயானம். எது டைரக்ட், இது கல்லறை மயானம். சரிதானே, இது எங்க மிக்கப்பட்டது, அம்புள்ள இப்பன் கட்டுபவுல. 6 பயன்படுத்தின பரமகக்கள். சரியா, முத்திரை. இது ருவன் வெளிசாய தூபராம துட்டாய்மனுவால ஆரம்பிக்கப்பட்ட சத்தாதீசனால கட்டி முடிக்கப்பட்ட ருவன் வெளிசாய. அடுத்தது முத்திரை. இனி விடயத்துக்கு வருவோம். இவ்வளவு பிளங்கிட்டோம், விடயத்துக்கு வந்தா. இது என்ன, இது மாலை. என்ன இது, மாலை. ஆறால பயன்படுத்தப்பட்டது, கருமாக்களால். எங்க முக்கப்பட்டது, நம்முள்ள இப்பன் கட்டுபவுக்கு அண்மையில. கருப்பு, ஓ விளங்க இல்ல, என்னமா சரி, இது எப்படியே புத்தகமா அடிச்சு வச்சுக்க கேள்வி விடையா. நீங்க உங்க புத்தகத்தை பார்த்துட்டு எழுதுங்கோ. டியூஷன் தொடங்கினோட எல்லாருக்கும் இந்த புத்தகம் தரப்படும். புத்தகத்தை எழுது பாருமாச்சான். இந்த மாதிரிதான்டாப்பா, பேஜ் நம்பர் பழசா இருக்கு சார், 42. இது மாதிரி அந்த ஷைனிங்கா தெரியுது, அது அந்த இடையில வரி இருக்கேன்னு. அப்ப இந்த மாலை இல்ல அந்த மாலை, சாரி, டைரக்ஷன் வெரி குட். பேஜ் நம்பர் 42. இப்பன் கட்டுவ கல்லற மேனதுல மீட்கப்பட்ட மாலை இல்ல, அந்த படத்துக்கு பல வேற மாலைய போட்டிருக்கணும். சரி, அடுத்தபடியா இது என்னப்போ, இலங்கையில இந்த புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட என்ன தொடர்பானது, 9 கல்வெட்டில் காணப்படும் குறியீடுகள். இரண்டாம் முதலாம் பாடத்துல இருக்குல்ல, கிராம எல்லைகளையும் ஏனையவற்றையும் காட்ட பயன்படுத்தப்பட்டது குறியீடுகள். சந்திரன், சந்திரன் அதே மாதிரி ஏனைய பறவைகள், ஏனைய உருவங்கள், இவை எவற்றுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு முதலாம் பாடத்துல. பிரதேச எல்லைகளாக நிலத்தை பயன்படுத்துபவர்களது நிலத்தை பயன்படுத்துபவர்களது உரிமைகள் பற்றியது. ஓகே, நிலத்தை பயன்படுத்துவது உரிமைகள் பற்றியது. அதே மாதிரி 8 பக்கத்துல பாத்தீங்கன்னா, சூரிய சந்திர உருவங்கள், விசிறி, வில், அம்பு, சங்கு, மாட்டு கொம்பு, பாதச்சுவாடு, பல்வேறு விலங்குகள் உருவங்கள் புராதன காலத்துல பிரதேச எல்லைகளை குறித்து காட்டவும் என்ன செய்யப்பட்டதாம், பயன்படுத்தப்பட்டதாம். அது தொடர்பாக கூறப்பட்டிருக்கிற விடயம். இது 9 நூற்றாண்டுல பொறிக்கப்பட்டது. எங்க மீட்கப்பட்டது, விடஞ்சல் புரிவோர் அடுத்த பிறவியில் எடுக்கும் பிறப்புகளை மறைமுகமாக காட்டுகிறது. கல்லாய் மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல சூரராகி, முனிவராய், தேவராய், எல்லா பிறப்பும் பிறந்தேன். மாறி சொல்றீங்களா டிலக்ஷன், என்னடா மாறி சொல்றேன், அடே டிலக்ஷன் என்ன,
விளக்கு என்னண்டா மச்சான், இதுல இருக்கிற சில உருவங்கள் புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்டவை தான். விளக்கு இப்ப சந்திரன் மச்சான் இங்க பார், சந்திரன் சரியா? அதே மாதிரி இலங்கையில பயன்படுத்தப்பட்ட ஏனைய உருவங்கள், இந்த பறவைகள் விலங்குகள் உருவங்கள் இவையும் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட விளக்கு ரெண்டுக்கும் அது விளக்கு ரெண்டுக்கும் அது இப்ப உண்மையா விஷயம் தெரிஞ்சவர் அதை ஏற்றுக்கொள்வாடுறாக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அப்போ இலங்கையில புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் இப்ப சந்திர உருவம், சூரியன் உருவம், அதே மாதிரி பிறாய் உருவத்தையே சொல்லிக்கிறாங்கடா, அதே மாதிரி விலங்குகள் பறவைகள் சரியா? விளக்கு டவுட்டோட விடாதேங்கோ, கிளியரா? கிளியர். ஓகே, அடுத்த படத்துக்கு போமா? அப்ப அடுத்த உருவத்துக்கு போனோம்னு சொன்ன இலங்கையில மிகவும் ஒரு முக்கியமான இடம் எந்த எந்த பக்கத்துல இருக்குது? பண்டைய சமூகத்துல இது இருக்கா இல்லையோ? லட்சன் இலங்கையில புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட பாருங்க 30 பேரோட வகுப்பு நடக்கு, சரி பரவாயில்ல. புராதன காலத்துல இலங்கையில பயன்படுத்தப்பட்ட குகை சரியா? இலங்கையில புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட குகை. அடுத்தபடி அது வரும் புலனர்வை கால சிவன் கோவில், என இலங்கையில சோழர்கள் நின்றார்கள், சோழர்கள் தங்களுடைய வழிபாட்டு தேவைகளுக்காக புலனர்வையில என்ன அமைத்தார்கள், சிவன் கோயிலை அமைத்தார்கள். முதலாம் இரண்டாம் இலக்க சிவன் கோயில் நாங்கள் போய் பார்த்துறாங்கல்ல, விடபத்தின் கழுத்தெல்லாம் வெட்டப்பட்ட நிலையில இருக்குல்ல, ஓ மாடு படுத்திருக்கான கழுத்து வட்டி இருக்கு, உள்ளுக்கெல்லாம் போய் பாத்துறாங்க, லட்சம் ஞாபகம் இருக்கா? அப்ப புலனர்வைக்கு போய்க்கு வர இல்லையா? இல்ல சார். சரி, அடுத்த விடயம் புலனர்வை கால சிவன் கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது, இந்து சமயம் இவ்வாறான இது எங்க காணப்படும், இந்த மாவட்டத்துல இருக்குது புலனர்வேல. முதலாம் இலக்க இரண்டாம் இலக்க சிவன் கோயில் இலங்கைக்கு வர்த்தக ரீதியில வந்த நொஸ்டோரியர்களால கல்ல செதுக்கப்பட்ட கிறிஸ்தவ சமய சின்னம் எது? சிலுவை. என்ன சிலுவை? நெஸ்டோரியர்களால பயன்படுத்தப்பட்டது. அனுராதபுரத்துல அனுராதபுரத்துல இது என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது சரிதான? அனுராதபுரத்துல உள்ள இடத்துல மீட்க அனுராபுரத்துல மீட்கப்பட்டது, கல்லுல செய்யப்பட்டிருந்தது, கத்தோலிக்கர்களுடையது, நொஸ்டோரியர்கள் என்ற பாரதியத்தமைய கொண்டு பரவிய நெஸ்டோரிய சமய பிரிவினர் அஞ்சாம் நூற்றாண்டுல இலங்கைக்கு வந்தா ஆர் சொல்லியிருக்கிறது, தேச சஞ்சார கொஸ்மஸ் இண்டிகோப்ளோடஸ் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். சொல்றவங்கிட்ட சரி. அடுத்த இலங்கையில மீட்கப்பட்ட அராபியர்களை குறித்தான புதைகுழி, அண்ணே இலங்கையில புதைகுழி அரேபியர்கள் என்றா யாரு, இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களால பாருங்க இதுல அவர்களுடைய சமயத்தை பின்ப எடுத்து காட்டக்கூடிய என்ன இருக்குது, பள்ளிவாசன் சரியா? இந்த இருக்கு சரியா? ஓகேயா? இந்த இதுதான் அந்த பள்ளிவாசன். இது அவர்களுடைய பிரதானமான ஒவ்வொரு விடயங்களும் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சரியா? டிராக்ஷன் ஓகே. இலங்கையில புராதன காலத்துல கிருக்கா சித்திரம் எங்க மீட்கப்பட்டது, சிகிரியாவின் பளிங்கு சுவரில் எழுதப்பட்ட கவிதையாம் டிராக்ஷன் பேர்ற உண்ட பேர் இருக்கு சில நேரம். அப்ப இலங்கையில இலக்கு ஓகே, சிகிரியாவில் சிகிரியாவை கட்டிய மன்னன் யாரு?
காசியப்பன் ஆக ரெண்டு பேர் தான் அந்த உயிரோட்டமாக வகுப்புல கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஒன்று உயிரோட்டமாக பக்கத்தில் அனனியன் இருக்கான், மற்ற டிலாக்ஷன், மற்றது என்ன பேர் இந்த தங்கச்சிக்கு ரக்ஷிதா, தீபிகா எல்லாம் நித்திரா, தீபிகா, ஸ்டெஃபானா. ஸ்டெஃபானா வகுப்புல இருக்கிறீரா? சிகிரியாவை அமைத்தவன் காசியப்ப மன்னன். காசியப்பன் அமைத்த சிகிரியா தற்போதைய மாத்தளை மாவட்டத்தில் இருக்குது. நீர்ப்பாசன தொழில்நுட்பத்துக்கும் கலைகள், கட்டடக்கலைக்கும் இலக்கிய கலைக்கும் ஓவிய கலைக்கும் பெயர் போன இடம் சிகிரியா. இந்த சிகிரியாவினுடைய முக்கியத்துவம் ஓகே 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 சிவனா பாத்துட்டேன். ஆகவே இலங்கையில இந்த கிருக்கல் சித்திரம் சித்திரத்துக்கு பெயர் போன இடமாகவும் இந்த சிகிரியா இருந்திருக்கு. சரிதானே? அடுத்தபடியாவது போமா. அடுத்தது சிகிரியா. சிகிரியாவில பெண்கள் பூக்களை ஏந்தி கொண்டிருக்கிற படங்கள், இலங்கையில புராதன காலத்தின் வரலாறை, இலங்கையின் வரலாறை எடுத்து கூறுகின்ற கலை, இலக்கியம், கட்டடம், இப்படியான பல விடயங்களை எடுத்து கூறுகின்ற இந்த சிகிரியா பல நூற்றாண்டு, எத்தனையாவது நூற்றாண்டு அமைக்கப்பட்டது? ஏழாம் நூற்றாண்டு. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுல. பதினேழு வருடங்களாக அஞ்சாம் நூற்றாண்டுல, ஐந்தாம் நூற்றாண்டுல அமைக்கப்பட்ட இன்றைக்கு நாங்கள் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். 16,600 வருடங்களாக இந்த ஓவியங்கள நிறம் மாறாமல் இருக்கு. சிவப்பு, பச்சை, மஞ்சள் போன்ற நிறங்களை பயன்படுத்தித்தான் இந்த சிகிரியா ஓவியம் வரையப்பட்டது. காசியப்ப மன்னன் தனது தம்பியாகிய தனது சகோதரனான முகலனிடம் இருந்த தம்பியாகிய முகலனிடம் இருந்த பாதுகாப்பு பெறுவதற்காக இதை என்ன செய்தது? வரைந்தது. சரியா? சரியா? ஓகே, நாங்க அடுத்த விடயம் பார்ப்போம். இலங்கையில புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட இரும்பு சூளை. இலங்கையில புராதன காலத்துல பயன்படுத்தப்பட்ட இரும்பு சூளை. அப்ப இரும்பு சூளை இலங்கையில பல இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு. சம நல வெவ முதலாவது அமைக்கப்பட்டது பலாங்கொடை சமநல வெவ. எந்த மாகாணம்? சப்ரமுவ. சப்ரமுவ மாகாணத்தின் பலாங்கொடை என்ற பிரதேசத்தில் சமநல வெவ இயற்கை காற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. 1538°C வெப்பநிலை உருவாக்கப்பட்டது. இயற்கை காற்று. இங்க நாங்கள் இயற்கை காற்று என்று என்னதை சொல்றோம்? இரண்டு குண்டுகளின் ஊடாக காற்று பின்னேறம் 6 மணிலிருந்து விடிய 6 மணி வரையும் வீசம். இந்த இயற்கை காற்றை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட சூளை தான் இது சமநல வெவ இரும்பு சூளை. இரண்டாவது மத்திய மாகாணத்தின் சிகிரியாவுக்கு அண்மையில் உள்ள அலகல வெவ தெகிக அலகந்த. சரியா? சரியா? ஓகே. அப்ப இதோட உவா மாகாணத்தின் பிறகல என்னும் இடத்துல மீட்கப்பட்ட ஒரு சூளை. ஆகவே இலங்கையில ரெண்டு சூளைய கண்டுபிடிச்சதுதான் பாஸ் பேப்பர்ல வருது. மூன்றாவது உவா மாகாணத்தின் பிறகல, கழுத்துமுள்ள பிறகலன்னு பாத்துறாங்கல்ல, அந்த இடத்துல மீட்கப்பட்ட இரும்பு சூளை புத்தகத்துல இருக்குது 79ஆம் பக்கத்துல. இலங்கையில புராதன காலத்துல இந்த இரும்பு பிரித்தெடுப்பதற்கு இந்த சூளைகள் என்ன செய்யப்பட்டது? பயன்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்தது இது எந்த நதியின்
கரிங்கல் நீர்த்த கணையன் மடை கதவு மாதுரு ஓயா மாதுரு ஓயா அந்த மாதுரு ஓயாண்டா மடை கதவு மடை கதவுண்டா என்னன்னு சொல்றான் கரிங்கல் சாதாரண நீர்ப்பாசனத்துக்கு நீரை விநியோகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது குளத்தின் கூற எல்லாருக்கும் தெரியுமல்ல குளமண்டு சொல்றோம் அதுக்கு அடுத்ததாக என்ன கீர போறோம் ரெண்டு கால்வாய் கீறோம் எல்இடி பல்ப ஜோசிங்கன் ஆறு கீறாம் சரிதானே அடுத்தத இது என்ன என்ன என்னன்னு சொல்ல போறோம் இதுல ரெண்டு என்ன இருக்கும் இதுல என்ன இருக்கும் கலிங்கல் தொட்டி இதுல என்ன இருக்கும் கலிங்கல் இதுல என்ன இருக்கும் கலிங்கல் ரைட் அடுத்து என்ன சொல்ல போறோம் மேலதிக நீரை வெளியேற்றம் சுருங்கை இதுல இது சாதாரண நீர்ப்பாசன நடவடிக்கைக்கு நீரை விநியோகிக்கும் இது சாதாரண நீர்ப்பாசன நடவடிக்கைக்கு நீரை விநியோகிக்கும் கலிங்கல் இது கலிங்கல் தொட்டு இது மேலதிக நீரை வெளியேற்றுகின்ற பான் கதவன்று சொல்லுவோம் சுருங்கி என்று சொல்லுவோம் சரிதானே அடுத்தது பக்கத்தில் கிளம்பி சொல்லித்தாரான் அணை கட்டு அணை கட்டுக்கு உள்ளால என்ன இருக்கும் அலைதாங்கி அலைதாங்கி என்ன இருக்கும் அலைதாங்கி அப்ப பாப்போம் அலைதாங்கி அலைதாங்கி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அலைதாங்கி இது பிள்ளையா இப்படி இருக்கும் உள்பால குளக்கட்டு பாதுகாக்கப்படும் இதுல என்ன இருக்குது ரவுரா ரைட் இதுல என்ன இருக்கும் அணைக்கட்டு இருக்கும் அப்ப ஓடிவார நீர் என்ன செய்யப்படும் இந்த அணைக்கட்டால தடுக்கப்படும் குளக்கட்டால பாதுகாக்கப்படும் அலைதாங்கியால் என்ன செய்யப்படும் இந்த குளக்கட்டு பாதுகாக்கப்படும் சரிதானே அப்ப இது என்ன இது இது என்ன இது உள்வான் கதவு அப்பாராயண சரி இது உள்வான் கதவு நீர் உள்ள வரவிடம் இது அணை கட்டால தடுக்கப்படும் முதலாவது உள்வான் கதவு இரண்டாவது என்னது அணைக்கட்டு மூன்றாவது என்னது குளக்கட்டு நாலாவது என்னது கலிங்கல் அஞ்சாவது என்னது நிதிசன் அஞ்சாவது என்னது கலிங்கல் தொட்டு ஆறாவது என்னது சுருங்கை அல்லது வான் கதவு ஏழாவது என்னது கால்வாய் இதான் குளத்தின் கூறு எட்டாவது அலைதாங்கி எல்லாருக்கும் விளங்கிட்டா படம் படிவா இருக்கா செம்மையா இருக்கு அரசன் செம்மையா இருக்கு ரவுரா தேங்க்யூ விளங்கிட்டா இப்ப இதுல இத என்னன்னு சொல்ல போறோம் மடை கதவு ரிலாக்ஸன் ஓகேடா ஆம் சார் ரிலாக்ஸன் ஆம் சார் சரியா ஓ ரைட் அப்ப அடுத்த விடியாதீங்க நாங்க போவோம் அடுத்த படத்துக்கு போனா
அடுத்த வார்த்தை போடா. இது இலங்கையின் கட்டட நிர்மாணத்துக்கு ஆதாரமா அமைது. இதுதான் இது பார்த்த நாங்கள் மல்வத்து ஓயா கீழாலோட மேலால கல்லால தூண் போட்டிருக்க பழைய கட்டூன் என்னன்னு சொல்லுவோம் இத பாலம் கட்டூன் பாலம் கல்லறை சாரி அந்த காலத்திலே அந்த கட்டிட நிர்மாணத்துக்கு இது ஆதாரமாக அமையும். சரியா? இது எந்த மாவட்டத்தில இருக்குது? அனுராதபுர மாவட்டத்தில. விளங்கிட்டா? ரைட். இப்ப எல்லாரும் நான் ஒரு எக்ஸாம் வைக்க போறேன், சரிதானே? அஞ்சு நிமிஷம் இருக்கு, திருப்பி நாப்பது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நின்று திருப்பி வரும். இப்ப எக்ஸாம் வைக்க போறேன், பாப்போம் எத்தனை பேருக்கு சரி வருதாண்டு. ஒரு தரம் புத்தகம் காரணம் கொண்டும் பத்தி உண்மையா வீடியோ ஆன் பண்ணணும். நீங்க வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்க, வேலை செய்யல, அது இதுன்னு சொல்லுவீங்க. ரெண்டாலும் பரவாயில்ல, நீங்க எக்ஸாம் செய்யலாம். முதலாக இப்படி எழுதுங்க. வீடியோவை ஆன் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு தெரியும், நீங்க பார்த்ததுல நான் படிப்பிச்ச உங்களுக்கு இந்த பகுதி படிவா விளங்கிட்டேன். ரைட், ரிலாக்ஸன் ஆன் பண்ணிக்கிறான், ஒன்றும் இல்லை. வெரி குட். சாரி, ரக்ஷிதா ஆன் பண்ணிக்கிறார், ரிலாக்ஸன் ஆன் பண்ணிக்கிறார். எங்கட யாழ்ப்பாண புள்ளிகளுக்கும் மற்றட புள்ளிகளுக்கும் ரைட், ரவுராம் ஓன் பண்ணிக்கிறார். மற்றது ஆதி ஓன் பண்ணிருக்கு. ரவுராம் வீடியோ ஓன் பண்ண ஒரு சேட்டை போடுவான். அக்ஷயன் குட். தீபிகா, வகுப்பு தொடங்க வீடியோ ஆன் பண்ணப்பட்டதானே? சரியா? ரவுரா மண்டைய மட்டும் காட்டான், வீடியோ கொஞ்சம் பாதி. எழுதிட்டீங்களா? ஓகே ருஷானி, எழுதிட்டீர? முதலாளிக்கு கூட எழுதிட்டு, எனக்கு முதலாளிக்கு எழுதினா சரி. தீபிகா, முதலாளிக்கு உடைய வாசியம் படம் ஏனால் காட்டப்பட்டத? தீபிகா, ஐசியன் உனக்கு மண்ட உடையும் கல்வெட்டோ? நீ கொஞ்சம் சரியா சரியா புத்திசாலியா தான் நிக்கிற. இதாலதான் பவுப்பிரியெல்லாம் நல்லா செய்வ. இப்ப போய் எங்க கவுண்ட் ஓட்டுன்ற எக்ஸாம்ல இத கல்வெட்டுன்னு சரியா? அப்பட ஆதி முதலாவது கூட எழுதிட்டீங்களா? யாரோ தான் விடைய காட்டுறான். யாரு? முதலாவது கூட எழுதிட்டீங்களா? வெரி குட் அம்மா, காட்டுங்க. அவனுடைய காட்டப்பட்ட அம்சம் யாவது? கல்பொத்த கல்வெட்டு. இது எங்கு காணப்படுகிறது?
மண்டில குட்டை சொல்ற அப்பாட்ட சாரு ஆரம்மா ரக்ஷிதா சொல்லுங்கம்மா கீர்த்தி ஸ்ரீ நிசங்க மல்லனால் சார் ஓகே இதில் உள்ள அம்சங்கள் என்னென்ன லக்ஷ்மி அன்னம் போன்ற உருக்களும் பிராமி எடுத்துக்கணும் வெரி குட் ஒரு புள்ளையாவது கட்டிக்கார புள்ள இருக்குது ரைட் டிலக்ஷன் நீர் தான் ரெண்டாவது ரவுரா கட்டு கட்டு எழுதிட்டியா நோண்டியா கேளு நான் எழுது வெரி குட் ரெண்டாவது குதிரை தலையும் மனித உடலும்